சொல்கிறான், யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்காண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 17:18. இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கும் அதிவைத்தியனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாக இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். போனது அடையாளம் வாங்குறதுக்கு, திரும்பி வந்தது யுத்தம் பண்ணி ஜெயித்து சத்துருக்களை சங்காரம் பண்ணி ராட்சதர்களை அழித்தது. போனது ஒன்று, நடந்தது ஒன்று. நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிறது சாதாரண ஆகாரம், திரும்பி வரும்பொழுது ராஜரீகத்தோடு வருவீங்க. திரும்பி வரும்போது ராஜரீகத்தோடு வருவீங்க. உலகம் திரும்பி பார்க்கிற அளவுக்கு கத்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்களை கனப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்துகிற காலம் உண்டு. எந்த சொந்த உறவினர்கள் சொந்தக்காரர்கள் உடன்பிறப்புகள்லாம் உங்களை ஏளனமாக பார்க்குறாங்களோ, இவன் என்ன ஆடு மேய்க்கிறவன், இவனுக்கு என்ன ஆகாரங்களை கொண்டு கொடுக்க வந்தவன், நீ எங்களை விசாரிக்க தானே வந்த, உனக்கு ஏன் இந்த அகங்காரம், உனக்கு ஏன் இந்த துணிகரம் என்று தாவீதுடைய சகோதரனாக இருக்கிற எலியா கேட்டான். கூட இருந்தவர்கள் உங்களை குறித்து கேவலமாக கேட்கலாம், ஏளனமாக பேசலாம், பொறுத்துக்கோங்க, சகிச்சுக்கோங்க, தாங்கிக்கோங்க. நீங்கள் போறதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, நீங்கள் வருகிறதற்கு முகாந்திரம் உண்டு, இந்த வேலையில் இருக்கிறதற்கு முகாந்திரம் உண்டு, குடும்பத்துக்குள்ள கால வச்சதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, கத்தர் உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ரட்சித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, அபிஷேகம் பண்ணதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நிறைவேற்றுவார், கனப்படுத்துவார், உயர்த்துவார். பலர் திரும்பி பார்க்கிற அளவுக்கு கத்தர் மேன்மையை வைப்பார். சோர்ந்துராதீங்க, இயேசு நாமத்தில் காண்பீர்கள். இந்த நாளில் நீங்கள் போற பிரயாணம் ஒரு நோக்கமா போறீங்க, கத்தர் வைத்த திட்டம் தான் நடக்கும், கத்தர் வைத்ததை செய்து முடிப்பார். ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த கம்பெனியில உங்களை ஒரு வேலையை வைத்த ஒரு முகாந்திரம் உண்டு. எவ்வளவு காலம் இருக்கணுமோ அந்த காலம் வரைக்கும் வைப்பாரு, தன் நாமத்தை மகிமைப்படுத்துவார். நீங்க ஓரால் இருக்கனால ஆசீர்வதிக்கப்படுது அந்த கம்பெனி. நாகமான் வீட்டில் இருக்கிற வேலைக்காரி நிமித்த நாகமான் ஆசீர்வதிக்கப்பட்டான். அன்றைக்கு கல்யாணத்துக்கு கிறிஸ்து போனதுனால கணவர் கல்யாணத்தினுடைய விருந்து ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. நீங்க இருக்கிறதுனால அந்த பட்டணம், அந்த ஊர், அந்த வீடு, அந்த தெரு, அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்படும். இயேசு நாமத்தினாலே காண்பீர்கள். துர்பாக்கியசாலி துரதிருஷ்டவாளி சொல்லாதீங்க. இந்த நாளில் நீங்கள் புறப்பட்டு போற நோக்கம் ஒன்று, கர்த்தர் ஒன்று செய்து முடிக்கிற ஒரு காரியம் இன்னொன்று. அந்த இன்னொன்றை கண்டு முடித்து இன்று இரவு நன்றி சொல்லி படுக்கிற இரவாக கர்த்தர் மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள். வானம் திறக்கப்படுகிறது. இந்த வார்த்தையினால் அலங்கரிப்பாராக. ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.